அதெல்லாம் ஓகே தான். நீ பயப்படுற சரி, உன் ஆள் ஏன்டா பயப்படுறா? அவங்க பார்ட்னர் சொல்றாங்க ஓகே பண்ணிக்கலாம், ஆனா வந்து நானும் ஒரு சில விஷயங்களை அவன் டெலீட் பண்ணி தரேன், அதே மாதிரி நீயும் ஒரு விஷயங்களை டெலீட் பண்ணி கொடு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றாங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த விஷயத்தை டெலீட் பண்ணிட்டு கொடுப்பீங்க? நான் என்ன கேட்டால் இன்ஸ்டாகிராம் டெலீட் பண்ணிடுவோம். இன்ஸ்டாகிராம் நீங்கள் ப்ரோ என்னென்ன சொல்லுங்க என்னன்னா சரி தெரிஞ்ச பொண்ணோ தெரியாத பொண்ணோ அவங்க எதுக்கு உனக்கு பண்றாங்கன்னு இதெல்லாம் வரும். இப்ப வாட்ஸ்அப்னா நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிடும். இன்ஸ்டாகிராம் அன்னோன் ரெக்வஸ்ட் நிறைய பிரச்சனை வரும், அது நமக்கே தெரியலனாலும் நீ அவ கூட பேசிட்டு இருந்தானு ஒரு கான்ட்ரவர்சி ஆரம்பிக்கும். இது எதுக்கு தேவையில்லாம அதுக்கு இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணிடலாம். நடக்காது ஒண்ணவே டெலிட் பண்ணிருவேன்றீங்க. ஆமா ப்ரோ, அது எப்படி சொல்ல, இப்ப இருக்கிற இந்த ரியாலிட்டியில லைக் பொதுவாக ஒரு ஸ்டீரியோடைப்பான தாட் இருக்கும்ல, பசங்க மட்டும்தான் எப்போ பார்த்தா தப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ ரியாலிட்டியில வந்து எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது டீப் டவுனா இந்த விஷயத்தை நம்ம சீரியஸா பேசணும்னா வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வரும். நம்ம சீரியஸ் சப்போஸ் நீங்க மாத்திக்கிறீங்க, ஒத்துக்கிட்டீங்க, மாத்திக்கிறோம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க மொபைல கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆப் இல்லைன்னா இந்த விஷயத்தை தான் நான் டெலிட் பண்ணிட்டு கொடுப்பேன் அப்படின்னா எதை டெலிட் பண்ணிட்டு கொடுப்பீங்க? மாத்திக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மாற்றிப்பாங்க. அப்படி மாற்றிக்கிறோம் எல்லா விஷயமும் கரெக்டாக இருந்தால் தானே ப்ரோ மாற்றிக்குவாங்க. முதல்ல நான் மாற்றணும்னா அதுக்கு எல்லாமே வச்சுட்டு கொடுக்குற மாதிரி தான் மாற்றுவேன். நான் எதுவுமே டெலிட் பண்ண மாட்டேன், மாத்திரமா இருந்தால் எதுவுமே டெலிட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் நான் மாற்றுவேன் ப்ரோ. ப்ரோ ரொம்ப நல்லவராக ப்ரோ, நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க ப்ரோ. நீங்க என்னெல்லாம் பேசுறா மதியா?